நீங்க சேஃபா இருக்கும் யூ சேவ் எவ்ரி யூ சேவ் எவ்ரி ஒன் அரௌண்ட் யூ சோ ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க எண்பதுகள்ல பிறந்தவங்களுக்கும் தொண்ணூறுகள்ல பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பா இவங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் ஏ இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு கூட தெரியும் ஆக்ட்ரஸ் ரேவதி இவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஆக்ட்ரஸ் ரேவதி கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சியில் பிறந்தாங்க இவங்களோட அப்பா ஒரு மிலிடரி ஆஃபீஸர் இவங்களோட பேர் கிளோனி நாயர் ஆக்ட்ரஸ் ரேவதியோட இயற்பெயர் சினிமாவில் நடிப்புக்காக மாற்றிய ஒரு பெயர் தான் ரேவதி அப்படின்ற இந்த பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜூலை எட்டாம் தேதி பிறந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ரேவதி தன்னோட ஏழு வயசுல இருந்தே ஆக்ட்ரஸ் ரேவதி பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க அவங்க ஒரு ட்ரைண்ட் பரதநாட்டியம் டான்சர் தெலுகு மலையாளம் தமிழ் ஹிந்தின்னு திரையுலக கலக்கிய பல ஹீரோயின்கள்ல முன்னணி ஹீரோயினா இருக்கக்கூடியவங்க ஆக்ட்ரஸ் ரேவதி எண்பது மற்றும் தொண்ணூறுகள்ல பிலிம் ஃபேர் அவார்ட்ல

படத்திலேயே அவங்களுக்கு பிலிம் பேர் அவார்ட் கிடைச்சது ஆக்ட்ரஸ் ரேவதி பல ஹிட்டான மூவில நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த மௌன ராகம் புன்னகை மன்னன் கிழக்கு வாசல் மறுபடியும் அவதாரம் அப்படின்ற பல படங்கள்ல சிறப்பான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க மௌன ராகத்துல அவங்க நடிச்ச அந்த ஒரு கேரக்டர் இந்த நிமிஷம் வரைக்குமே எல்லாரோட மனசுலயுமே நீங்காத இடம் பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஆக்ட்ரஸ் ரேவதி தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரே ஒரு படம் தான் நடிச்சாங்க கை கொடுக்கும் கை ஆனா இந்த திரைப்படம் இன்றைய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு ஆக்ட்ரஸ் ரேவதி நடிச்ச அவதாரம் படத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டு தான் இந்த நிமிஷம் வரைக்குமே இசைஞானி இளையராஜா அவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஹிந்திலையுமே ஆக்டர்ஸ் ரேவதி நடிச்சிருக்காங்க ஹிந்தியில் ஆக்டர் சல்மான் கூட அவங்க நடித்த ஒரு படம் தான் லவ் ஆனால் ஹிந்தியில் அளவுக்கு அவங்களுக்கு ஹிட் இல்லைனாலும் ஹிந்தி திரையுலகளுமே ஒரு திறமையான நடிகை அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காங்க தமிழ் அவங்க நடிச்ச மகளிர் மட்டும் இன்றையளவிலுமே பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு இயக்குனர் மணிரத்னம் அவங்களோட இயக்கத்துல ஆக்ட்ரஸ் ரேவதி கிட்டத்தட்ட நான்கு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க நடிச்ச பிரியங்கா அப்படின்ற படம் எல்லா விதமான பாராட்டியுமே பெற்றுச்சு அந்த படத்தை பார்த்து தன்னோட பிள்ளைகளுக்கு பிரியங்கா அப்படின்னு பெயர் வச்ச ரசிகர்கள் கூட இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சினிமாட்டோகிராஃபர் டேரக்டர் சுரேஷ் மேனன் அவர்களை காதலிச்சு திருமணம் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இரண்டாயிரத்தி பதிமூணுல டிவர்ஸ் கிடைச்சது இரண்டாயிரத்தி பதினெட்டுல தனக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதா ரேவதி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த குழந்தை டியூப் பேபி மூலமா அவங்க பெற்றெடுத்த ஒரு குழந்தைன்னு சொல்றாங்க ஆக்ட்ரஸ் ரேவதி அவங்களோட பெண் குழந்தைக்கு மஹி அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரேவதி ஒரு மல்டி டாஸ்கிங்கான ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்றதையும் தாண்டி ஃபிலிம் டைரக்ட் பண்றது ப்ரொடியூஸ் பண்றதுன்ற மாதிரி பல மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காங்க கூடவே பல சோஷியல் ஆர்கனைசேஷனுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க நடிப்பு திறமை மட்டும் இல்லாம சமூக அக்கறையிலையும் ஆர்வம் கொண்டு பல சமூக சேவையும் செஞ்ச ஆக்ட்ரஸ் ரேவதி இன்றைய அளவு வரைக்குமே பேசக்கூடிய ஒரு நடிகை கண்டிப்பா எழுபது எண்பது தொண்ணூறு பிறந்தவங்களுக்கு ஆக்ட்ரஸ் ரேவதியை பிடிக்கும் அவ்வளோ அழகான கலையான திறமையான ஒரு நடிகை ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த நேரத்தில் ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்களுக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கு ஐ டூ சப்ஸ்க்ரைப் டூ அவர் இயர்ஸ் போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன்டேண்ட் ரிமூவால வாஷ் பண்ணு இது ஸ்கின் டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அடுக்கு அதோட சண்டானியும் எடுத்துரும் ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும் இன்ஸ்டன்